இதோ போறேன். ஏய் போங்க. அப்பா நீங்க இதல தலையிடாதீங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து தான இந்த சவால வெட்டிங்க. இப்ப எல்லாரும் தோத்து போய் நிக்கிறீங்க. யாரும் பேசாதீங்க. என் தங்க புள்ள, என் செல்லல்ல போலாமா? வா வா போலாம். மணி ஆறாக போதுல, வா எந்திரி. அடம் பிடிக்க கூடாது. வா 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 வா. அட வா மலரு, வா வாடி. ஏய் என்ன பண்ற? இத பாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் உன் புருஷன் தாலியோட வரல. தாலி பாக்கியம் இல்லாதவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. வெளிய போடி. என்ட்ரி கொடுத்துட்டாரு. எங்க பொண்டாட்டி நிரந்தரமா பிறந்த வீட்டுக்கு போற அந்த கண்கொள்ளா காட்சிய பாக்கிறதுக்கு வராம போயிடுவானோன்னு பேசிட்டு இருந்தோம்ல, தோ வந்துட்டான் பாருங்க சின்னம்மா. இவளை போய் அவளோட அப்பா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லுங்க. வாய் கிழிய வக்கனைய சவால் விட்டான்ல. என்ன பாக்குற? சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துக்குள்ள தாலி கொடிய கொண்டு வரல. சவால்ல தோத்தவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் அவளோட அப்பா வீட்டுல விட்டுட்டு வா. போடா, இனிமே இவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. ஏன் அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்? என்னடா ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசுறீங்க? அன்னைக்கு என்னடா சொன்ன? 6 மணிக்குள்ள தாலியை கொண்டு வரலனா நீங்க என்ன சொன்னாலும் சம்மதிக்கிறேன்னு சொன்னல. இருக்கப்ப சொன்ன டைம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குல்ல. அதுக்குள்ள என்ன உங்களுக்கு அவசரம்? அவ்வளவு சீக்கிரத்துல நான் உங்களை ஜெயிக்க விட்டுருவேனா? என்னடா சொல்ற? சொன்னத சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன்னு சொல்றேங்கா. Thank you.
உசிலம்பட்டி மலையடிவாரத்தில் இருக்கிற களவாணி பையன் பறிச்சுட்டு போயிருக்கான். போய் உசுரை கொடுத்து மீட்டுட்டு வந்திருக்கேன். நான் சொன்ன மாதிரியே இந்த தாளிய நீங்க சொன்ன நேரத்துக்குள்ள மீட்டுட்டு வந்திருக்கேன். இந்த சவால்ல ஜெயிச்சது நான் தான். அதனால நான் சொல்றேன், மலர் இந்த வீட்டில தான் இருப்பாங்க. மலர் இந்த வீட்டில தான் வாழ்வாங்க. அவங்க இந்த வீட்டில இருந்து வெளியே போறதுக்கு அவசியம் கிடையாது. இனிமே யாரும் அவங்களுக்கு தாலி பாக்கியம் இல்ல, ராசி இல்ல, அது இல்லைன்னு ஒரு வார்த்தை பேசக்கூடாது. உசிலம்பட்டி மலையடி வாரத்துக்காரங்களா? அவங்க ரொம்ப மோசமானவங்களப்பா. அவங்க கிட்ட எப்படிப்பா போய் மீட்டுட்டு வந்த? மலர் கழுத்துல அத மறுபடியும் கட்டிட்டா என்ன? சவாலா? சவால். என் பேராண்டி நீங்க சொன்ன அதே நாளுக்குள்ள மலர் கழுத்துல இருந்து அதே தாலிய கண்டுபிடிப்பான். அத கொண்டு வந்து என் மருமக கழுத்துல போடுவான் பாரு. அதான் கிடைச்சிச்சுலடா, விடு. மலசாமி பேரனா கொக்கா? நான் தான் சொன்னல்லதா, உன் புருஷன் தாலியை மீட்டு கொண்டு வந்துருவான்னு. பாத்தியா, சொன்ன மாதிரியே கொண்டு வந்துட்டான்.
வெற்றி, அதான் தாலியை மீட்டு கொண்டு வந்துட்டேல்ல, இன்னும் ஏன் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கவன்? அந்த புள்ள கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள போயா. என்ன பிச்சே, மலரோட பொட்டி எடுத்துக்கிட்டு உள்ள வாடா. இத வந்துடுறேன். இதுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்றது. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் கூட என்ன வேணாலும் நடக்கலாம். வெற்றி மர்மகலத்துல போட்டு எடுத்து கொடுக்கறத விட அவங்க அம்மா எடுத்து கொடுக்கறதா என் பொருத்தமா இருக்கும். அத்த அன்புகரசி, இங்க வாத்தா, உன் கையால எடுத்து உன் மாங்கிட்ட கொடு. என்னத்த பாக்குற, வாத்தா வந்து எடுத்து கொடு. சின்னம்மா போய் எடுத்து கொடுங்க. சின்னம்மா ஏற்கனவே சவால்ல தோத்துட்டோம், இப்ப போகலனா இதுக்கு வேற ஏதாவது காரணம் சொல்ல போறாங்க. போங்க. அத்தா சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் எடுத்து கொடுத்தா. சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவி தொடர்கிறது. ஐயா நாட்ரசா, அப்பா இதுவரைக்கும் ஓம் மருமக மலருக்கு தாலி சம்பந்தமா ஏதாவது தோஷம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப ஏன் மருமக அன்புக்கரசி அவ கையால தாலி எடுத்து கொடுத்தால, இனிமே அந்த ராசியை பாரு எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு. சரிப்பா. என்ன இந்த ராசி மேட்ர மீசை எப்படி லாக் பண்ணிச்சு பாத்தியானே? டேய் சும்மாவா சொன்னாங்க, அனுபவமே மனிதனை சிறந்த ஆசானாக்கும்னு. நம்ம அப்புச்சி ஆசானுக்கெல்லாம் ஆசான் இல்லையா? அதான்
சொல்லுங்க. என்ன விஷயங்க, ஏதாவது சொல்லணுமா? நன்றி சொல்லணும். உங்களோட உயிரிய துச்சமா நினைச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த தாலி கொடிய மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்காக நன்றி சொல்லணும். எனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் சப்போர்ட் பண்ணி பேசி உங்க வீட்டு ஆளுங்களையும் எதிர்த்து நிக்கிறீங்க. எனக்கு இந்த வீட்டுல ஒரு பெரிய ஆறுதலா இருக்கீங்க, அதுக்காக நான் நன்றி சொல்லணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்க இருக்கீங்க, நீங்க அதை சரி பண்ணுவீங்கன்ற தைரியத்தை எனக்குள்ள உண்டாக்கியிருக்கீங்க, அதுக்காகவும் நன்றி சொல்லணும். எனக்காக நீங்க பார்த்து பார்த்து நல்லது பண்றீங்க. எனக்கு எது சரியா இருக்கோன்னு நீங்களே யோசிச்சு அதுபடியே நடந்துக்கிறீங்க. எல்லாத்தையும் தாண்டி கல்யாணம் ஆகி இந்த நிமிஷம் வரைக்கும் என்கிட்ட ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிறீங்க. என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா ட்ரீட் பண்றீங்க, அதுக்காக நன்றி சொல்லணும். இந்த நிமிஷம் நான் நிம்மதியா இந்த வீட்டுல இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்க தான், அதுக்காக ஒரு பெரிய நன்றி சொல்லணும். உங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது பத்தாதுங்க, நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏங்க என்னங்க நீங்க நன்றி கடன் அது இதுன்னு பேசிக்கிட்டு என்கிட்ட போய் ஏன் நன்றியெல்லாம் சொல்றீங்க? உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு, அதுபடி நான் நடந்துக்கிறேன், அவ்வளவுதான். இதுக்காக நீங்க நன்றியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நிம்மதியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு போதும், சந்தோஷமா இருக்கு. ஒரு நிமிஷம். ஈரமான ரோஜாவை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவை தொடர்கிறது. ஒரு நிமிஷம். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. எனக்கு ஏன் இவ்வளவு நல்லது பண்றீங்க? ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் எனக்காக உயிரிய பணிய வைக்கிறீங்க? எதுக்காக இதெல்லாம் எனக்கு பண்றீங்க? எனக்கு இவ்வளவு நல்லது பண்றதுக்கு நீங்க யார் எனக்கு? எனக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியல, நீங்க தான் சொல்லணும். நீங்க யார் எனக்கு? எனக்கு ஏன் இவ்வளவு நல்லது பண்றீங்க சொல்லுங்க. கண்டிப்பா பதில் தெரியணுமா? ஆமா. நான் உங்களுக்கு யாருன்னு இப்பதானே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கான விடைய உங்களுக்குள்ள நீங்களே தேடுங்க.
ஒரு நாள் உங்களுக்கு விடை கிடைக்கும். அதுதான் நான். Star Vijay.